ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் பற்றி இன்றைக்கி செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இறுதியில் குரூப் டூ தேர்வு முடிவு வெளிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களாலையும் கன்ஃபார்மாக சொல்லலை. டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு போன மாதம் எண்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போன மாதத்தோட கடைசியில் ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவான ரிசல்ட் ஷெட்யூல் விட்டுருந்தாங்க. அதில் ஜூலைன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் எந்த தேதி அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லவே இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதோட டென்டேட்டிவ் ரிசல்ட் வந்தப்பே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமை பாதிக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கடைசியில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இம்மாதம் தேர்வு முடிவு வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சியின் உத்தேச தேர்வு முடிவு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 24 குரூப் ஃபோர் தேர்வு நடக்க உள்ளதால் தேர்வர்கள் நலன் கருதி ஜூலை இறுதியில் குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இவங்களும் கன்ஃபார்மாக சொல்லலை, குரூப் ஃபோரை பாதிக்கக்கூடாது, அந்த எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம், இப்படி கூட பிளான் பண்ணியிருக்கலாம் டிஎன்பிஎஸ்சியே. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எப்போ வெளியிட போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கெஸ் பண்ண அதே கெஸ்ஸிங்களாக தான் நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வருதோ அதை அப்போ தான் பார்த்துக்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், குரூப் டூ ரிசல்ட்டு விட்டாலுமே மெயின்ஸுக்கு பாஸ் ஆயிருந்தால் கூட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜூலை 24 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தோம். அதுதான் சொல்ல போனால் இதற்கான ஒரே சொல்யூஷனே, எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வருந்தால் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதே தான். ஆனால் அது வந்துட்டாலுமே சரி, குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு, அதுதான் கரெக்டாக இருக்கும் கூட. செய்திகள் எல்லாத்துலேயுமே உத்தேசமாக தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எப்போ வெளியிட போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். குரூப் ஒன்னோட ரிசல்ட் கூட ஜூலைலேருந்து தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஜூன் 29 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியே கூட உடனே வரலாம், அந்த ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் பார்த்துக்குவோம். இப்போ எல்லாருமே குரூப் ஃபோருக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த ரிசல்ட் பற்றி அஃபீஷியலாக ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.